வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் புளி மிளகாய் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாங்க. புளி மிளகாய்க்கு தேவையானது வந்து 300 கிராம் மிளகாய் வந்து எடுத்துருக்கேங்க, 200 கிராம் புளி எடுத்துருக்கேன். இப்போ வந்து புளியை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம். ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே மிளகாயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிளகாயை நல்லா வெட்டியாச்சுங்க. புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். சுடுதண்ணியில் கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரம் கரைச்சிடலாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மண் கடாய் வந்து காய வச்சுருக்கோங்க. 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடணுங்க. அதுவும் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிக்கரைசல் நல்லா வேக விடணுங்க. நல்லா வெந்து அந்த தண்ணி நல்லா வற்றணும். இந்த டைமில் ஒரு 2 துண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரத்தன்மை வந்து அதிகமாக எடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நல்லா 2-3 மந்த்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான புளி மிளகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.